Hi all, welcome back to our channel. Already number TNPSC General English kaana Vetrii IAS study circle odaya book review paathirundho illengla. Ippo avanga paathingena podu tamil kaana book vandu release pannirukanga. Innikku adoda review vandu namba fulla paakaporam. Ena English ah compare pannumbodhu tamil vandu romba per vandu padipinga and oru nalla oru proper source venum solli theditt irupinga illaya. Ippo enakku oru book kedachirukku. Andha book eppdi irukendradhu ungalku na proper ah analyze pannittu review kudukuren. Adha paathittu if you like it you can buy this. Okayla? Okay, in the book வந்து பாத்தீங்கன்னா first இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரல் தமிழ் பத்தி சொல்லணும். ஜெனரல் தமிழ் பாத்தீங்கன்னா group 2 ஆ இருக்கட்டும் group 4 ஆ இருக்கட்டும் it is important. ஏனா group 2 லயும் கொடுத்திருக்காங்க லாங்குவேஜ் பேப்பர்ல. Then அது மட்டும் இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராவும் நமக்கு மெயின்ஸ்ல இருக்கு. அதே group 4ல பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் தான் நம்ம ப்ரிலிமினரியில லாங்குவேஜ் பேப்பரா வச்சிருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு நல்லா தமிழ் வரும். நீங்க ஜெனரல் தமிழ் ஸ்டூடண்டா இருக்கீங்க, தமிழ் மீடியம்ல படிச்சிட்டு வந்திருக்கீங்க இல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்டா இருந்தாலும் எனக்கு தமிழ் நல்லா வரும்னா நீங்க தாராளமா தமிழ் சூஸ் பண்ணி நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் புக்கை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போறேன். இது தான் புக்குங்க. புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். அரௌண்ட் 750 பேஜஸ் வந்து இருக்குது. இங்கே உங்களுக்கு இப்படி காட்டுறேன் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் புக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா பார்த்த உடனே இந்த படிக்கணும்னு தோணணும்னு சொல்லுவேன் இல்லையா, லைக் அந்த புக் பார்த்தா அழகாக இருக்கணும், லைக் அந்த வேகாக இல்லாமல் ஒரு போரிங்காக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கணும்னு நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்போம். நம்ம சமச்சீர் கல்வி புக்ஸ் பார்த்தீங்கனாலும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லா பேஜஸுமே உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவுட்லேயே வந்திருக்கு. பேப்பர் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கனால எனக்கு இந்த புக் வந்து பர்சனலாக ரொம்ப வந்து பிடிச்சது. தென் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 ருபீஸ் வரும். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெற்றி அகாடமியோடைய உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கொடுக்குற பையிங் லிங்க், நீங்கள் அதில் போயிட்டு வந்து நீங்கள் வாங்கிடலாம். இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இந்த விஷயம்தான் இம்பார்ட்டண்ட்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜென்ரல் தமிழ் பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா லைக் நீங்கள் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தென் அதுக்கடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் சில ஏரியாஸ் படிக்கணும். நிறைய பேர் சில டவுட் கேட்பீங்க இல்லையா, ஓல்ட் புக் படிக்கணுமா நியூ புக் படிக்கணுமான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு நியூ புக்கில் கவர் ஆகாத சில ஏரியாஸை மட்டும் நீங்கள் ஓல்ட் புக்கில் வந்து ரெஃபரன்ஸாக பார்த்துக்கலாம். நியூ புக் படித்தாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கவர் ஆகிடுதுங்க. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா நம்மளுடைய சிலபஸ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இல்லை டுவெல்த் வரைக்குமே அங்கங்கே வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ரைட். ஸோ அங்கங்கே இருக்கனால இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இவ்வளோ நாள் நான் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் நான் தமிழுக்கு மாறியிருக்கேன், இல்லை தமிழ் ஸ்டார்டிங்லேருந்து படித்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேபி இருக்கலாம். காரணம் என்னென்னா இது வந்து லைக் இப்போ நீங்கள் ஒரு பிரித்தெழுதுக படிக்கிறீங்கன்னா பிரித்தெழுதுக சிக்ஸ்த்து புக்கில் எங்கே செவன்த்தில் எங்கே எயித்தில் எங்கன்னு தேடி படிக்காமல் ஒரு டாப்பிக்கு கீழேயே உங்களுக்கு ப்ராப்பராக கம்பைல்டு சோர்ஸாக வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ உங்களுடைய டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுன்றது வந்து இந்த புக்கில் இருந்து நம்ம ஒரு ஆடட் அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் பேஜை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் எடுத்த உடனே பகுதி 1, 2, 3 மாதிரி லைனாக அதில் எப்படி டாபிக் வைஸாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இண்டெக்ஸே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் தேட தேவையில்லை, எந்த புக்கில் எங்கே இருக்குன்றதை தேடாமல் ஒரு பர்டிகுலர் கம்பைல்டு சோர்ஸ்லேயே உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து மெட்டீரியல் கிடச்சிடுது. இது வந்து ப்ராப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்த உடனே இலக்கணம் எடுத்த உடனே உள்ள போயிட்டா புரியுமானா? கண்டிப்பா கிடையாது. நமக்கு இலக்கணமுடைய பேசிக்ஸ் தெரியணும், கண்டிப்பா அடிப்படைன்ற ஒரு விஷயத்தை படிச்சுட்டு தான் வரணும் இல்லைங்களா? ஸோ இங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு 5 டாபிக்கா உங்களுக்கு என்னென்ன இலக்கணமுடைய பேசிக்ஸ் இருக்கு, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 படிச்சுட்டு அதுக்கப்புறம் இலக்கணம்குள்ள போனோம்னா இன்னும் நமக்கு நல்லாவே தெளிவா புரியும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே ஒரு அடிப்படை இலக்கணம்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 3 இருந்து பேஜ் நம்பர் 61 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 60 பேஜ்லேயே உங்களுக்கு இலக்கணமுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கணம்னு சொல்லிட்டு நம்மளுடைய குரூப் 2 சிலபஸில் 21 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 21 டாப்பிக்கு உங்களுக்கு லைனாக வந்து மெட்டீரியலாக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 டாபிக்ஸாக வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அப்டேட்டட் கண்டென்ட் கிடச்சிடுது, ப்ராப்பராக கம்பைல் பண்ணி ஒரு பர்டிகுலர் சிங்கிள் சோர்ஸில் வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக கிடச்சிடுது.
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இலக்கியமும் கொடுத்துருக்காங்க. இலக்கியம் எடுத்தாலும் உங்களுக்கு எடுத்த உடனே திருக்குறள் வருது, அதில் 25 அதிகாரம் இருக்குது. தென் அதுக்கடுத்து செகண்ட் டாபிக் தேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 10 டாப்பிக்கில் வந்து இலக்கியம் கவர் பண்ணுறாங்க. 287 பேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு இங்கே 445 இருக்கியா, அப்புறம் 444 வரைக்கும், 444 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டாக இலக்கணம் இலக்கியம் வந்து இருக்குது. இலக்கணம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இலக்கியம் வந்து நிறைய இருக்கே படிக்கணுன்றதில் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல இருக்கனால ஒரே புக்கில் நீங்கள் எத்தனை வாட்டினாலும் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதுதான் பகுதி இ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாரதியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு புக்லேயும் பாரதியார் பற்றிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ண மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல கிடச்சிடுது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸாக தான் வந்து மெட்டீரியல் இருக்குது. பார்த்தீங்கன்னா 445 இருந்து 744 வரைக்குமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த இலக்கணம் இலக்கியம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் தமிழ் பர்சனாலிட்டின்ற மாதிரி லைனாக உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் புக் இருக்குங்க. எனக்கு பேப்பர் குவாலிட்டி பெட்டராக தெரியுது அண்டு கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்ததுனால புக் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், பார்த்தாலே நமக்கு படிக்கணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம உள்ளே எப்படி கண்டென்ட் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அடிப்படை இலக்கணம், கரெக்டுங்களா? இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் ஆரம்பிக்கிறாங்க. எழுத்து இலக்கணமில் என்னென்ன கண்டென்ட் வந்து நமக்கு புரியறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை லைனாக ஒன்றுக்கு எடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ எழுத்து இலக்கணம் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன பெயர் என்ன என்ன அந்த பெயருக்கு அடுத்து முதல் எழுத்துக்கள் என்ன, மெய் எழுத்துக்கள் என்ன, சார்பு எழுத்துக்கள் என்ன, அப்புறம் உயிர்மை என்ன, ஆயுதம் என்னன்ற மாதிரி லைனாக உயிரலப்படை ஒற்றலப்படை குற்றியலுகிறம் எல்லா விஷயத்தையுமே லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து மெட்டீரியல் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா இதை பார்க்குறப்போ தான் ஓகே உள்ள கண்டென்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்றது புரியுன்றதுனால லைனாக உங்களுக்கு பேஜ் வைஸாக வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். யா, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ அதுக்கடுத்து எழுத்து இலக்கணம் முடிச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த இலக்கணம் வரும், லைனாக வரும். இருங்க, உங்களுக்கு பேஜ் நம்பர் வைஸாகவே காட்டுறேன். அடுத்த பேஜ் நம்பர் 426 வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், யா இந்த இடத்துல நமக்கு சொல் இலக்கணம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே இதை நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் பார்க்கும்போது நமக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். எஸ்பெஷலி 11th 12th இலக்கணம்லாம் கொஞ்சம் புரியாமல் கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்படி தான் உங்களுக்கு எடுத்த உடனே அந்த கிராமர் பேசிக் கிராமர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் சிலபஸ்க்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 99 இருக்குது. யா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பொருத்துதல்னு எடுத்திங்கனாலே உங்களுக்கு லைனாக டேபிள் வைஸாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அவங்க மெட்டீரியலாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் தேடி படிக்கிறத விட இங்கே இருக்கிறத வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது வில் பி பெட்டர். பாருங்கள் எத்தனை பேஜஸ்னு லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் இருப்பாங்க. நூல்வெளி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுலேருந்து அதிக க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்போ ஓகே நம்ம எங்கேயும் தேட வேண்டாம், இதிலே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? யா, இப்படி தாங்க மெட்டீரியல் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்னா இதுவும் எல்லாமே நமக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு டேபிள் மாதிரி போட்டு நீட்டாக வந்து அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் புக் பேக் மாதிரி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு பயிற்சி வினாக்கள்ன்ற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. புக்ஸ் எல்லாமே இப்படி தாங்க இருக்குது, உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள்.
சில இடத்துல மட்டும் பேஜஸ் கொஞ்சம் பிரிண்ட்டை ஒழுங்காக ஆகலையோன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு மட்டும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், பிரிண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில பேஜஸ் மட்டும்தான், எல்லா பேஜஸும் கிடையாது. அந்த இடத்துல அந்த பிரிண்ட்டை வந்து அந்த கலர் அப்படியே டிஸ்கலர் மாறுது, அந்த ஒரு இடம் விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது நம்ம இலக்கணம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா, தென் அதுக்கடுத்து இலக்கியம் வந்து பார்க்கலாம். இலக்கியம்னா இப்போ பகுதி ஆன்னு சொல்லி ஆரம்பிக்குது. இப்போ எடுத்த உடனே திருக்குறள், திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு தெரியும். எடுத்த உடனே திருக்குறள் பற்றிங்கிற சில பேசிக் டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 25 அதிகாரமும் திருக்குறளுக்கு வித் மீனிங்கோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, யா இங்கே பாருங்க, இப்போ அன்புடைமைன்னு ஆரம்பிக்குதுன்னா லைனாக வந்து 25 அதிகாரமும் உங்களுக்கு லைனாக டேபிள் போட்டு வித் மீனிங்கோட ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்து திருக்குறள் இருக்குது. தென் அதுக்கடுத்து அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய கண்டென்ட் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாலடியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலடியார் பற்றி அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸஸ்ஸு, அடைமொழி என்ன, அவருடைய மேற்கோள்கள் என்னென்ன, திடீர்னு ஒரு மேற்கோள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்கன்ற மாதிரி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைனாக வந்து சிலபஸில் இருக்கிறத லைனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் புக் குவாலிட்டி நல்லா இருக்குங்க, பிரிண்ட் நல்லாயிருக்கு, கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்தது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தெரியுது. தென் அதுக்கடுத்து கம்பராமாயணம்னா கம்பராமாயணத்தில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் என்னன்ற மாதிரி நோட்ஸாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து ராவண காப்பியம், இதுவும் அதே மாதிரியே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து 15 கீழ்கணக்கு நூல்கள்ன்ற மாதிரி லைனாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் ஒரு ப்ராப்பர் சோர்ஸாக படிக்கிறதுக்கு ரீடபுளாக இருக்க மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யா இப்படி தாங்க புக் வந்து இருக்குது, அப்படியே காட்டுறேன் பாருங்கள். யா இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். இது வந்து இலக்கியம். இலக்கியம்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது வந்து பகுதி ஈயில் வருது, 445 பேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இருங்க அதை ஓப்பன் பண்ணிடுறேன். யா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் வந்து தமிழில் இருக்க இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே வருவாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் நிறைய க்வெஸ்சன் இந்த ஏரியாவிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாடம் எப்படி சொல்லலான்னா பகுதி ஆ இலேருந்து பிஎன்சியிலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க சான்சஸ் இருக்கனால இதில் ஒரு விஷயத்தை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு பர்சனாலிட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி ஓல்ட் புக்லேயோ நியூ புக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேடி மொத்தமாக படிக்கணும். ஏன்னா எப்படி வேணால் க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. இப்போ எடுத்த உடனே பாரதியார்னா அவங்கள பற்றி இருக்க டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ மொத்தமாக வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த மேற்கோள்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்களுடைய படைப்புகள் என்னன்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதிதாசன் எடுத்திங்கன்னா அவங்களுடைய படைப்புகள் என்ன, அவங்களுடைய மேற்கோள் பாடல்கள் என்னன்ற மாதிரி லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் அவங்க வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞர், அதே மாதிரி லைனா யார் யாரெல்லாம் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை வருதுன்னா முடியரசன், அவங்களுடைய படைப்புகள், அவங்க வாங்கின விருதுகள், அப்புறம் வந்து அதில் இருக்க க்வெஷ்சன்ஸ் என்ன, அதோடைய ஆன்சர்ஸ் என்னன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் அதை என்டையர் மெட்டீரியல் வந்து டிசைன் ஆகியிருக்கு. ப்ராப்பர் பாயிண்ட் பை பாயிண்ட் மேனராக புக்கில் எங்கே இருக்குன்றதை நீங்கள் தேடி படிக்காமல் ஒரு புக்கில் அவங்களே கம்பைல்டாக கொடுத்துருக்கனால ஸோ ஒரு ப்ராப்பர் சோர்ஸாக வந்து இந்த புக் வந்து இருக்குது, ஓகேங்களா? இதுதான் ஒரு கம்ப்ளீட் புக் ரிவ்யூ. யாருக்கெல்லாம் படிக்க டைம் இல்லை, தேடி படிக்க முடியல, எனக்கு எது படிக்கணும் இம்பார்ட்டன்ட்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த புக்கை வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய புக் லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் வந்து பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.